Hi BTC family, assalamu alaikum. Welcome and welcome back to our channel Bismi Tamil Crafts. Namma channel la neenga innum subscribe pannala appadina subscribe panikonga. Like pannunga, share pannunga, comment pannunga. So innikku inna video innikku pathinga appadina oru short and sweet ana Karaikal pona oru vlog video da paaka porom. So இந்த வ்ளாகில் நாங்கள் நியூ இயர் அப்போ போயிருந்தோம். அதனால நியூ இயருக்கும் முந்தின நாள் ஸோ அங்கே வந்து கொஞ்சம் செட்டப்லாம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் வந்து கிவ்அவேக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் கமெண்ட்லேயுமே வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ நான் எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்கேன். நான் சீக்கிரமாக வந்து கிவ்அவே பற்றி வீடியோ போடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் காரில் தான் போயிருந்தோம். எங்களோட பிரதர்ஸ்லாம் பைக்கில் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே உள்ள சீன் எல்லாமே வந்து ரொம்ப நேச்சுரலாக பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து சாங் கேட்டுட்டு தான் போனோம். உங்களுக்கு வந்து ட்ராவல் பண்ணும்போது சாங்ஸ் கேட்குறதுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சாங் உங்களோட ஃபேவரட் சாங் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம காரைக்கால் பீச் கிட்டே வந்துட்டோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டு இருந்தது. நான் ஷூட் பண்ணியிருக்கேன் இல்லையா, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கலரில் ரொம்ப பெருசாக இருந்தது. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது. இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்தோடனே அங்கே வந்து ஒரு பார்க் இருக்கும். ஸோ அந்த பார்க்குள்ளே வந்து லைட் ஹவுஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு அலோடு தான், நம்ம வேணும்னா வந்து பே பண்ணிவிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். நாங்கள் முன்னே போயிருக்கோம், இந்த டைம் லைட் ஹவுஸ்லாம் பார்க்கல. ஜஸ்ட் இந்த பார்க்கை ஒரு கிளைம்ஸ் பார்த்துட்டு நாங்கள் பீச்சுக்கு வந்து போகலாம் அப்படின்னு போயிட்டோம். இந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீஸ் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறதுக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு ரெண்டு எலிஃபேண்ட் கூட இருக்கும். இங்கே நைட் டைமில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் கூட இருக்கும். பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே ஃபர்ஸ்ட் நாங்கள் வாடா தான் வாங்கினோம். ஸோ வாடாங்கிறது பார்த்திங்கன்னா வடை மாதிரி தான், பட் கொஞ்சம் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செய்கிற மெத்தடுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ பீச்சில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரான் வச்சு கொடுப்பாங்க, பட் வந்து நாங்கள் ப்ரான் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் ப்ரான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளைனான வாடை வாங்கிக்கிட்டோம். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகான ஒரு பிளேஸாக இருந்தது, ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு நானும் அம்மாவும் மட்டும் அங்கே போய் கொஞ்சம் ஃபோட்டோஸும் வீடியோஸும் எடுத்துக்கிட்டோம். ஸோ நான் இன்ஸ்டாகிராமில் இந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தேன், அதை போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அட்டு ஜாம் ஜெஸி மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்டிங்கான போஸ்ட் அண்ட் ரீல்ஸ் அதில் நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து குட்டி குட்டியாக நிறைய ஷாப்ஸ் இருந்தது. அதாவது கிச்சன் ஷாப், ஐஸ்கிரீம் ஷாப், தென் வந்து ஸ்நாக்ஸ் ஷாப் வந்து எப்போதும் போல் நிறையா வச்சுருந்தாங்க. பட் இப்போ தான் வந்து கொஞ்சம் ஈவினிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் தான் க்ரௌடு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து நிறையா பேர் இருந்தாங்க, பட் நாங்கள் போனப்போ க்ரௌடு அவ்வளோவா இல்லை. தென் பார்த்திங்கன்னா இந்த பலூன் ஷூட் பண்ணுறதுலாம் அங்கே வந்து செம்ம காமெடியாக இருந்தது. நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் அப்போதைக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அந்த பீச் கிட்டே இப்போ காமிக்கிறேன் இல்லையா, அங்கே போய் சாப்பிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள கடல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னாடி வந்திருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. நாங்கள் என்ன வாங்கியிருந்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாடாவும் கொஞ்சம் வாட்டர் மெலன், பைனாப்பிள், மேங்கோ இதுதான் வாங்கியிருந்தோம். ஓகே, இதெல்லாம் பார்க்கும் போது செம்ம சூப்பராக இருந்தது. அந்த க்ளவுடை பார்க்கும் போது தான் செம்ம க்யூட்டாக வேறு லெவலில் இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வைரலாக இருக்க ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ வாங்கியிருந்தேன். டேஸ்ட் வந்து எப்போதும் போல் நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ரைட்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே லைட்டாக சூப்பராக. நைட்டு பார்த்தோம் அப்படின்னா நல்லா லைட்டிங்கோடு இருந்தது. நாங்கள் ஈவினிங் போயிட்டு நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து லைட் ஹவுஸு. இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அலோடு உண்டு. தென் நாங்கள் நியூ இயருக்கும் ஃபஸ்ட் டே போயிருந்தோம், அதாவது January 31, 2023 அன்றைக்கி வந்து போயிருந்தோம். ஸோ அதனால் நியூ இயர் நைட் வந்து ஸ்பெஷலாக ப்ரோக்ராம்லாம் இருக்குதுன்னு ஸ்டேஜெல்லாம் போட்டு சேர்லாம் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. நைட்டு கிட்டே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதையும் நான் கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய செலிப்ரிட்டிஸ் சிங்கர்ஸ்லாம் வந்து வந்திருந்தாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல, பட் செட்டப் பண்ணியிருந்ததை பார்த்தோன்னே ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் நைட்ரோஜன் ஸ்மோக் பிஸ்கெட் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ அது வீடியோ ஆட் பண்ண முடியல, பட் அதுவுமே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இந்த பலூன் ஷூட்டு தான். ஸோ இந்த பலூன் ஷூட்டில் நான் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அது ஏன்னு வந்து நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என் பிரதர்ஸ் எல்லாமே ஷூட் பண்ணாங்க. இங்கே பார்த்திங்கன்னா 50 ருபீஸ்க்கு 10 புல்லட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து 100 ருபீஸ் பே பண்ணி ப்ளே பண்ணியிருந்தோம். என் பிரதர்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக ஷூட் பண்ணாங்க. பலூன்ஸ் எல்லாமே ஷூட் ஆனது. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. தென் பார்த்திங்கன்னா நானும் ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். பட் எனக்கு வந்து அது ஷூட் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இப்போ 100 ருபீஸ்க்கு வந்து 20 புல்லட்ஸ்னால் நாங்கள் அதை டிவைட் பண்ணி யார் யார் எத்தனை ஷூட் பண்ணலான்னு வச்சுருந்தோம். இப்போ நான் ஷூட் பண்ணி பலூன் வந்து ஷூட் பண்ணாமல் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா என் பிரதர்ஸ்லாம் என்னை திட்டுவாங்க. ஸோ அதனால வந்து நீங்களாம் அடிச்சுட்டு லாஸ்ட்டாக நான் வந்து ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என் பிரதர் வந்து இந்த மாதிரி கரெக்டாக ஏம் பண்ணி சுடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. தென் ஒரு வழியாக ட்ரை பண்ணி ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் இங்கேருந்து வந்துட்டோம். அப்போ எனக்கு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அங்கே பக்கத்தில் வந்து அது அந்த ஷாப்போட ஓனர் வேறு சீக்கிரம் அடிங்கம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து சிரிப்பு சிரிப்பாக இருந்தது. ஸோ அதனால் இந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே வந்து நியூ இயர்க்காண்டி ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான போஸ்டர்லாம் வெளியில் ஸ்டிக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் கூட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக சேர்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி சூப்பராக ஸ்டேஜெல்லாம் போட்டு ஆங்கர்ஸ்லாம் வச்சு செமையாக வந்து நடந்துகிட்ருந்தது. விஜய் டிவி, ஜீ தமிழ் அங்கேருந்தெல்லாம் வந்து சிங்கர்ஸ்லாம் வந்திருந்ததா சொல்லி சாங்ஸ்லாம் தான் ஃபுல்லாக சாங் தான், சாங் கான்சர்ட்டுன்னு நினைக்கிறேன். நாங்கள் வந்து அட்டன்லாம் பண்ணல, ஜஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பட் நல்லா இருந்தது. ஃபுல் லைட்டிங்கோடு சூப்பராக நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வாட்டர் ஃபால்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக லைட்டிங்கோடு நல்லா இருந்தது. அங்கே 75th இருந்தது. நம்ம இந்தியாவோட 75th ரிப்பப்ளிக் டே கூட கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் ரைடு போயிருந்தோம். எனக்கு வந்து பிரேக் டான்ஸ் தான் ரொம்பவே பிடிக்கும் அந்த ரைடு. பட் வந்து என் பிரதருக்கு வந்து இந்த கொலாம்பஸ் ரைடு வந்து போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பட் யாரும் வரமாட்டோன்னு சொன்னனால நான் வரேன். எனக்கு பயமாக தான் இருந்தது. பட் வந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் பிரதருக்காண்டி நானும் என் பிரதரும் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு மேலையும் கிளி ரெண்டு வாட்டி போகும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஜாலியாக தான் இருந்தது. நானும் என் பிரதரும் செல்ஃபி மூட்லலாம் வச்சு வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக இருந்தோம். பட்டு நிறைய பேருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துட்டாங்க. ஸோ அதனால் ஒரு 10 times மேலையும் கிளியும் போன பிறகு சொன்னனால ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ரைடோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் பே பண்ணி போயிருந்தோம். ஸோ ஒரு ஆளுக்கு வந்து 60 ருபீஸ். நீங்கள் இந்த மாதிரி ரைட்லாம் போயிருக்கீங்களா? உங்களுக்கு வந்து எந்த ரைடு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ரைட் முடிச்சுட்டு எனக்கு பிடிச்ச பிரேக் டான்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு யாருமே வரல. ஸோ அதனால் நான் மட்டும்தான் வந்து போனேன். ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. பட் ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்தது. தென் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ இதான் இந்த வ்ளாக். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ஒன்று ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் ஜெசிரா. பாய் பாய். டூ சம்திங் கிரியேட்டிவ்.